ஹை ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ மற்ற கிளாஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஹைடெக் கேஎஸ் அகாடமியில். ஸோ டெய்லி ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 7 to 9 வரைக்கும் எடுத்துகிட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆப்டிடியூடில் பர்சன்டேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, தமிழில் சொல்லணுன்னா சதவிகிதம்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செம்மு, ஸோ 0.75% அப்படி பண்ணோம், 0.75% ஆஃப் பர்சன்டேஜ் என்ன பண்ணோம், 100 மாற்றிக்கணும் எடுத்துகிட்டு சிம்பிள்னு. ஆஃப் என்ன பண்ணோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணோம், 40 kg. ஸோ ஈக்குவல் டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுவோம், நம்ம நார்மலாக மல்டிப்ளிகேஷனில் வெறும் 75 போட்டு மேலேயும் கீழேயும் 100 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஒரு 100 போட்டிங்கன்னா மேலே 75 ஆகிடும், தென் 40. ஸோ 10 போயிடும். ஓகே, தென் 4 × 75 ஈக்குவல் டு 300 / 10 × 100 1000. ஸோ ரெண்டு நம்பர், இங்கே ஒரு 2 0 அடிச்சிங்கன்னா 3/10. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 0.3 kg. ஓகேவா, இதுதான் ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக இருக்கும். ஸோ எல்லா சம்ஸுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குமே. பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 லைன்ஸ்லேயே உங்களால் ஆன்சர் எழுதிட முடியும். ஸோ நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ இது கொஞ்சம் அந்த பக்கம் இருக்குது, டைரெக்டாக ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தோம், இது வந்து ரிவர்ஸில் பண்ணுறது. ஓகே, ஸோ 20% ஆஃப் எக்ஸ், அப்போ எக்ஸுன்றது என்னது, ஹோல் நம்பர். இந்த 20% ஆஃப் எக்ஸுன்றது என்னது, அப்போ இதுன்றது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், 20%க்கு 20% / 100 அப்படின்னு போடணும், தென் ஆஃபுக்கு மல்டிப்ளிகேஷன் போடணும், தென் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஈக்குவல் டு 50. ஸோ என்ன பண்ணோம், எக்ஸை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 50, இது அந்த பக்கம் போச்சுன்னா 100 மேலே வந்துடும், 20 டினாமினேட்டரில் போயிடும். சாரி, ஸோ 20 அடிச்சிங்கன்னா 1 × 20 இது 5 வந்துடும். ஸோ 5 × 50 = 250. ஓகே, ஸோ இப்போ 250 தான் இதோட ஆன்சர். ஸோ இது மாதிரி தான் பேசிக்ஸாக இருக்கும். ஸோ பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ அடுத்தது 2% கொடுத்துருக்காங்க. நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், 1% கொடுத்துருந்தாங்க, அதோட டைரெக்டாக பர்சன்டேஜ் கண்டு வச்சுருந்தோம். அப்புறம் பர்சன்டேஜில் கொடுத்த அமௌண்ட்டை ஃபுல் அமௌண்ட் கண்டுபிடிச்சிருந்தோம். ஓகே, 20% ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டோம்னா 15 வந்துச்சு. ஸோ அப்போ டோட்டல் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சோம், ஃபுல் எவ்வளோ எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெண்டு டோட்டல் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 28% ஆஃப் 450, கரெக்டா, 450 ப்ளஸ் இந்த பக்கம் என்ன வரும், 45% ஆஃப் 45 45/100 × 280. என்ன பண்ண முடியும், இந்த ஒரு 0 கட் பண்ணிடலாம், இந்த பக்கம் ஒரு 0 கட் பண்ணிட முடியும். 10 அடிச்சிங்கன்னா 2 times, இதை அடிச்சிங்கன்னா 9 times, இந்த அடிச்சிங்கன்னா 14 2 அடிச்சிங்கன்னா கீழே ஒன்றுமே இருக்காது. தென் மேலே எங்கே போனீங்கன்னா 2 times, இது 9 times, இது 2 அடிச்சிங்கன்னா இதுவும் 14 times. ஸோ 9 × 14 எவ்வளோ வரும், 9 × 14 90 + 36. ஸோ 126 + 126. ஓகே, 9 × 14 போட்டிங்கன்னா 90 + 36. ஓகே, ஸோ போட்டிங்கன்னா 126 வரும், 126 + 126. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 256 + 256 தான் ஆன்சர். ஸோ இது வந்து நம்ம 2 பர்சன்டேஜ் ஆட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 252 தான் ஆன்சர் இதோடது. ஸோ அடுத்த சம் பார்த்தோம்னா, இது டைரெக்ட் ஃப்ராக்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க, இதை பர்சன்டேஜாக மாற்றுறது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் ஆஃப் 2/7 கொடுத்துருக்காங்க, இஸ் 1/7ன்றது 1/35 ஆனது, 2/7 எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இல்லைன்னு போட்டாங்கன்னு என்ன பண்ணோம், அதுதான் டினாமினேட்டர். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணோம், 1/35 / 2/7 பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, அப்போ என்ன பண்ணோம், ஈக்குவல் டு 100 பண்ணோம். ஸோ இப்போ என்ன ஆகிடும், 1/35 கீழே இருக்க டினாமினேட்டர் என்ன பண்ணோம், மேலே எடுத்துகிட்டு போகணும், மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா 7/2 ஆகிடும், மல்டிப்ளைடு 100. ஸோ இப்போ 35 × 7 அடிச்சிங்கன்னா 5 times, தென் இரண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100/5 × 2 = 10. ஸோ ரெண்டுத்தையும் அடிச்சிங்கன்னா 10 வரும். ஸோ ஆன்சர் வந்து 10%. 60% ஆஃப்னு கொடுத்துருக்காங்க, அப்படின்னா 60/100 ஆஃப்னா மல்டிப்ளை 3/5 ஆஃப் அ நம்பர். 3/5 ஆஃப் அ நம்பர் என்னாச்சோம், ஒரு எக்ஸ்னு ஒன்று இருக்குது, எப்படி பர்சன்டேஜில் சொல்கிறோமோ 3/5னா 3/5 × அந்த நம்பர், இப்படி போட்டால் தான் 3/5 ஆஃப் அ நம்பர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம், 3/5
இன்டு எக்ஸ், எக்ஸ்ன்றது ஈக்குவல் டு 36. ஸோ இதெல்லாம் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 36 கிடைக்கும். ஸோ இந்த ஃபுல் நம்பர் என்னது நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணும், இந்த பக்கம் எக்ஸை வச்சுங்க, 36 வச்சுங்க, மல்டிப்ளைடு பை கீழே டினாமினேட் எல்லாமே என்ன போயிடும், மேலே போயிடும். ஸோ 5 இன்ட்டு 100 டிவைடட் பை கீழே என்ன வரும், 60 மல்டிப்ளைடு பை 30. ஓகே, 100 வந்துச்சு, 5 வந்துச்சு, 360 எல்லாமே வந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா 0, இது ஒரு 0 அடிச்சு 00 அடிச்சிருவோம். அடிச்சோன்னா சாரி ரேங்க் 100 ஆ சார், 100 ஆ யாரனா வந்ததா? எஸ் சார், 100 வந்தது சார். ஓகே கரெக்ட், 2 × 5 = 10, 10 × 10 = 100. ஓகே வெரி குட். ஸோ கிளாஸ் அப்போ தான் இன்ட்ராக்டிவாக இருக்கும், சம்ஸ் வர வர பார்க்க பார்க்க நீங்களே போட்டிங்கன்னா கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம், ஸோ 5 out of 2250 பார்ட்ஸ். ஓகே, பூமியின் 2250 பாகத்தில் 5 பாகம் சல்ஃபர், சல்ஃபர்ன்றது ஒரு கெமிக்கல் உள்ளது எனில் பூமியில் எத்தனை சதவீதம் சல்ஃபர் உள்ளது? அப்போ என்ன பண்ணோம், என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 5, ஸோ 2250 5ன்றது சல்ஃபர் இருக்குது. அப்போ எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணோம், ஜஸ்ட் லைக் தட் சிம்பிளாக 100 மல்டிப்ளை பண்ணிங்கனாலே வந்துடும். ஒரு பெருசாக எதுவும் பண்ணுறதுக்கு இதில் எதுவுமே இல்லை. 00 அடிச்சிடுறோம், 5 அடிச்சிங்கன்னா 1 × 5 என்ன வரும், 4, 2 போட்டினா 5, 5 அடிச்சோன்னா 2 = 9. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா 2/9 வந்துச்சா மேடம் ஆன்சரு? எஸ் சார். ஓகே வெரி குட் வெரி குட். ஸோ 2/9 ஆன்சர், சரிங்களா? ஸோ பேசிக்ஸ், பேசிக் சம் தான் அது. ஸோ இதுவும் பேசிக் தான். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டே இஸ் 10 hours, 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? அப்போ என்ன பண்ணோம், 10ன்றது மேலே பண்ணோம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம், 24 பண்ணோம். எத்தனை சதவீதம் கேட்கறதுனால 100 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ டைரெக்டாக அடித்தாலே வந்துடும். ஸோ அடிச்சிங்கன்னா 4 அடித்தோன்னா 6 times, இது வந்து 25 times வரும். இதில் 4 அடித்தோன்னா, 2 அடித்தோன்னா 5, 3 எவ்வளாச்சு, 125/3 யாரும் டிவைட் பண்ணி சொல்கிறீங்களா? ஸோ 40, 41 point something வரும், கரெக்டா? ஏன்னா 3 போட்டோம்னா 40, 120 வந்துடும், மிச்சம் 5 இருக்குது, 5 × 3, ஸோ 41 something வரும் ஆன்சர். ஸோ 41ன்றது இங்கே 1 தான் இருக்குது, 46 போகாது. இது ஃப்ராக்ஷன். ஓகே, அகெயின் இன்னொரு ஃப்ராக்ஷன். ஸோ ஃப்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது, 3 டைப் ஆஃப், ஐ மீன் இன்னொன்று யோசிச்சுங்க. ஸோ நம்ம தமிழில் படிச்சுட்ருக்கோம் டிஎன்பிசிக்கு, பட் என்னோடய சஜஷன் என்னென்னா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸ் மட்டுமாச்சும் அட்லீஸ்ட் இங்கிலீஷில் யூஸ் பண்ணிங்க. ஓகே, ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, மேக்ஸ்ன்றது இங்கே இதுக்கும் இதே டாபிக் தான் வரப்போகுது, பேங்கிங்க்கும் இதான் வரப்போகுது, எஸ்எஸ்சிக்கு தான் வரப்போகுது, ரயில்வேக்கும் இதே தான் வரப்போகுது. நீங்கள் தனித்தனியாக இதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண அவசியம் இல்லை. அண்ட் அகைன் டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா 200 questions 25 questions வரும். பட் இதே நீங்கள் அந்த எக்ஸாம்லாம் போனீங்கன்னா க்ளோஸ் டு ஒரு 50% 60% ஆஃப் த சம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி மேக்ஸ் மட்டும்தான் வரப்போகுது. இங்கிலீஷு ஜிஎஸ்லாம் அங்கே கம்மியாக தான் வரும். அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது மேக்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் டெப்த்தாகவே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா எல்லா எக்ஸாமுக்குமே உங்களால் ஈஸியாக எழுத முடியும். ஓகே, அதனால் பண்ணும்போது கூடவே இங்கிலீஷும் கூட்டிகிட்டு வந்துருங்க. நம்ம தமிழ்நாடு படிச்சிருப்போம், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம், இல்லை கஷ்டப்பட்டுருப்போம், அதெல்லாம் ஃபைன். பட் ஆனால் வந்து மற்ற எக்ஸாமுக்கும் பண்ணுன்றது நல்லது. நம்ம ஒன்று என்ன ஒரு வாட்டி படிக்க போகிறோம், இதே தான் வந்து அதுக்கும் வரப்போகுது. இதே நீங்கள் மற்ற டாபிக்ஸ்லாம் எடுத்தோம்னா மேபி அதே தான் வருமானு சொல்ல முடியாது. பட் இங்கே பார்த்தோன்னா இங்கே படிக்கிற டாபிக் தான் எல்லா எக்ஸாமுக்குமே வரப்போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஈஸியாக நம்மளால் அந்த எக்ஸாமும் அட்டன் பண்ண முடியும். அதனால் நம்ம என்ன தான் தமிழ் மீடியம் வந்தாலும் கூடவே இங்கிலீஷையும் படிச்சுட்டே வந்துருங்க. ஓகே, தமிழ் அப்படியே வச்சுட்டோம்னா நம்ம எல்லா எக்ஸாம்லையும் திருப்பி தமிழே கன்வெர்ட் பண்ணி தருவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிலாம் கொஞ்சம் இங்கிலீஷ் தமிழில் வர ஆரம்பிச்சிருச்சு, பட் மற்ற எக்ஸாம்லாம் எப்போ தான் இங்கிலீஷ்லேருந்து தமிழ் கன்வெர்ட் பண்ணி வருவாங்கன்னு தெரியாது. பட் நம்மளுக்கு எனிவே ஜாபுன்னு வரும்போது மற்ற எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது. ஓகே.